வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வழியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளை பற்றி பார்க்க போகிறேங்க. இது பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. பட் இதை கொஞ்சம் இதனுடைய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது எப்பேற்பட்ட சக்தி கொண்டது அப்படிங்கிறதையும், இந்த உலகத்திற்கு நம்மை வர வைத்தது, இங்கேயே இருக்க வைப்பது, இங்கிருந்து தப்பிப்பதற்குண்டான முயற்சியை எடுக்க வைப்பது, தப்பித்த பிறகு தப்பித்த இடத்திலேயே நிறைத்து வைப்பது, இது அத்தனைக்குமே பிறப்பு முதல் முக்தி பேறு வரை இருப்பதற்குண்டான அத்தனை படிநிலைகள்லையுமே இந்த மூணுமே வேலை செய்யும். கான்செப்ட் காம்ப்ளிகேட் கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்வோடையோட அது பொருத்தி பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது பூதாகரமாக இருக்கும். ஏய், என்னையா இவ்வளோ சிம்பிளான கான்செப்ட், இவ்வளோ படிநிலைகளில் வேலை செய்தா அப்படிங்கிறக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இச்சாசக்தின்னு என்ன? ஃபஸ்ட்டு இச்சாசக்தின்னு என்ன? ஒரு விருப்பப்படுதல், அவ்வளோதான். பெரிய ஒன்றும் இதெல்லாம் இல்லை. இச்சாசக்தின்னா ஒரு காரியத்தின் மீது விருப்பப்படுதல். இச்சை அப்படின்னா என்ன? விருப்பம்னு அர்த்தம். கிரியை அப்படின்னா என்ன? செயல்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த செயலுக்கு முனைதல், ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தல், அவ்வளோதான் கிரியைங்கிறது. ஞானம் அப்படிங்கிறது என்ன? ஒரு விருப்பத்தின்பாலும் செயலின்பாலும் ஏற்பட்ட அறிவினுடைய முதிர்ச்சி ஞானம். இவ்வளோதான், இது வேறு ஒன்றும் இல்லை. இது மூணும் இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துன்னு வச்சிங்களேன், வேடிக்கையாக இருக்கும். இப்போது இச்சாசக்தி அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு இன்றைக்கி புரிஞ்ச தமிழில் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், த பவர் ஆஃப் த மைண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுடைய மனதினுடைய பலத்தை வந்து காட்டுவது அப்படிங்கிறதான் இந்த இச்சாசக்தி அப்படிங்கிறது. ஏன் நம்ம வாட்டுக்கு பிரம்மநிலையோட சிவநிலையோடு நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருந்தோமா, ஏது மற்றொரு தன்மையோடு பேசாமல் இருந்தோமா, அங்கிருந்து நம்ம எப்படி இங்கே வந்தோம், என்னமோ ஒன்று பார்த்துட்டு ஆஹான்னு யோசிச்சோமா, இது என்ன நல்லா இருக்கே, இது எங்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, இது எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சோமா, இது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருந்த கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் கூட, அந்த புரிதலை ஒரே நொடிப்பொழுது மறந்த ஒரு காரணத்தினால, ஆஹான்னு யோசித்த ஒரு காரணத்தினால வந்தமா கீழே முதல் பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டு தான். அப்போது நம்மளுடைய மனதினுடைய பலம் எந்தளவுக்கு இருக்குது? நல்லா அமைதியாக இருக்கக்கூடிய சிவதன்மையோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்தே நம்மளை பிரித்து கீழே கொண்டு வந்துருச்சு மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அத்தனை வலுவானது இந்த மனம் அப்படிங்கிறது, த பவர் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறது. இதைத்தானுங்க நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, உங்களுக்கு ஒரு செயல் செய்வதற்கு முன்னதாகவே செயல் நடந்ததாக மனதில் வந்து அந்த ஒரு எண்ணத்தை வந்து ஊன்றி, அதுவும் எப்படி உணர்வுகளோடு சேர்த்ததை ஊன்றி நிறுத்தும் பொழுது செயல் அப்படிங்கிறது தானாக நடக்கும். ஒரு பொருளாக ஒரு உருவம் இங்கே நம்ம முன்னாடி இந்த முப்பரிமாண உலகத்தில் பொருளாக அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது உருவாவதற்கு முன்னதாகவே மனதால் அதை உருவகப்படுத்தி அதனூடாகவே நம்ம உணர்வுகளோடு சேர்ந்து வாழும் பொழுது இந்த அண்ட சராசரத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது, அந்த எண்ண அலைகளோடு சேரும் பொழுது, எண்ணம்ங்கிறது ஒரு சக்தி தான், அதோடு சேரும் பொழுது எண்ணங்கள் என்ன ஆயிடுது? திட சம்பந்தமான ஒரு பொருளாகவோ ஏதோ ஒன்றா மாறிடுது, ஒரு செயலாக அந்த இடத்துல மாறிடுது. இப்போ இந்த உடல் எப்படி நமக்கு கிடச்சிது? இந்த உடல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கும்? இது தூள உடல். இந்த தூள உடலோட அப்படியே ப்ளூ பிரிண்டாக இருக்கிறது தான் சூக்கும உடல். ஆனால் இது என்ன? சக்தி ரூபத்தில் இருக்குது. அதற்கு மேலே போகும்பொழுது என்ன வரும்? உருவமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும். ஆனால் மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அதற்கும் மேலே போய் முக்தி பேருங்கிறது போகும்பொழுது அந்த மனம் அப்படிங்கிறதே இல்லை, அப்படியே அமைதியான ஒரு நிலை இருக்குது. அப்போ அந்த அமைதியான ஒரு நிலையிலிருந்து மனம்ங்கிற ஒரு உருவம் வந்தது, அங்கே உருவம் இல்லை, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், மனம்ங்கிற ஒரு தன்மை வந்தது. மனமானது ஒரு திடப்படும் பொழுது சூக்கும தேகம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்தது. சூக்கும தேகம் திடப்படும் பொழுது தூள தேகம் அப்படிங்கிறது ஒரு தன்மை வந்தது. அப்போ ஏது மற்ற ஒரு தன்மையில் மனம்ங்கிற ஒரு சிறு அசைவு, மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு எண்ணம் பாருங்கள், இந்த சாலிடான ஒரு தூள தேகம் அப்படிங்கிறது உருவாக்கிடுச்சு. இது நம்ம விருப்பப்பட்டு தான் இந்த உருவ அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். அப்போ இது இந்த உருவ அமைப்பும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் எதன்பால் அமைந்தது? நம்முடைய மனதினுடைய பலத்தினால் அமைந்தது. அப்போது இச்சாசக்தி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு வலிமை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா மனசு தானையா? அவர் நினச்சா நடந்துருமா? நினச்சதுனால தான்ப்பா இங்கேயே இருக்கோம். இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு உருவம், இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாமே நாம் நினைத்த அந்த ஒரு நினைப்புனால தான் இது அத்தனையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இந்த ஒரு உருவ அமைப்போடு இருக்கிறது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா? ஆமாம், வேறு யாருமே காரணம் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். அப்போது ஒரு செயல் செய்வதற்கு முன்னதாக எண்ணம் அப்படிங்கிறதான் முதல் படிநிலையில் நினைக்கக்கூடியது. இச்சாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எல்லாத்துக்குமே இருக்குது. இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி ஆக்ஷன். எல்லா செயலும் நடப்பதற்கு முன்னதாக நடக்கக்கூடியது என்னென்னா எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க? எண்ணத்தில் தெளிவு வேண்டும்னாங்க.
கற்பு அப்படிங்கிறது இன்றைக்கி உடல் அளவில் கூட யாரும் மதிக்கிறது இல்லைங்கும் பொழுது நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வச்சுருந்தாங்க, மனதளவிலும் கற்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு ஒரு இது வச்சுருந்தாங்க. மனதளவில் கெட்டாலும் கூட, மனம் சிறு அசைவு அசைந்தாலும் கூட, உடல் அளவில் ஒரு அசைவு வரல ஆனால் மனம் அசைஞ்சிருச்சு, அதுவே கற்பு இழந்த ஒரு நிலை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய பெரியவங்க சொன்னாங்க. பயம் வீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே விளைஞ்சிருக்கணும், மனதில் தான். நீ சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறண்டா அப்படிங்கிற ஒரு குணம் எங்கிருந்து வரணும், உனக்கு மனதிலிருந்து வரணும். அப்போ அங்கே என்ன எண்ணம் உணர்வுகளோடு சேர்ந்து வரணும், எண்ணம் தான் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஸோ இச்சாசக்தி அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான். அதனால தான் தப்பு செய்கிறவனை விட செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகங்கிறது. ஏன் இவன் தூண்டுறான் பார்த்தீங்களா, அதை கேட்டுட்டு போய் ஒருத்தன் செய்கிறான் இல்லையா, அப்போ இவனுடைய மனோ மாறுதலுக்கு யார் காரணம், இவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான். அப்போ இங்கே என்ன மாறுபடுது, மனம் அப்படிங்கிறது மாறுபடுது. எதனால், இவனுடைய மனதனுடைய மாறுதல் அப்படிங்கிறது செயலாக மாறி இவன் செயலை தூண்டுவதற்கு இவனுடைய மனசை மாற்றினா பாருங்க. அப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு மாறிச்சு, இவனுடைய மனோ மாறுதலுக்கு காரணமாக ஒருத்தர் இருந்தாலும் அவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படிங்கிறது. எவ்வளோ அழகாக இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னு எனக்கு தெரியல. பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், இப்படியே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டே வரும். யோ சும்மா உட்காந்துட்டு இருந்து ஒரு செயலும் இல்லை, உடம்பு இப்போ வரைக்கும் அசையவே இல்லை, மனம் அசைந்தாலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்மளை கொண்டே நிறுத்திடுது பார்த்தீங்களா. இந்த ஒரு கதை ஒன்று இருக்குது தெரியுங்களா, சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு பட்ட சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் அப்படி ஒரு கணக்கு எழுதி எழுதி வச்சுட்டே இருந்தாங்களாம். அந்த அறநிலையத்துறையிலேருந்து அதிகாரி வந்தாராம், கணக்கெல்லாம் பார்க்கும்போது எல்லா கணக்கும் சரியாக இருக்குது, வழக்கமாக நடக்கிறதில்ல பட் இருந்தாலும் கதைக்காக தானே, அப்படி கணக்கெல்லாமே சரியாக இருக்குது. அதில் அந்த எல்லா மாதமும் எல்லா நாளுமே ஒரு ஒரு நாள்லையும் எழுதிட்டு சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு பட்ட சோறு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இவர் கேட்குறாரு, என்னப்பா இது அப்படின்னா, அது பாருங்கள் அங்கே ஒரு ஞானி உட்காந்துருக்காரு, அவருக்காக தாங்க இதை நாங்கள் கோயில் நிர்வாகத்துலேருந்து இது கொடுத்துட்றோம் அவருக்கு. சும்மா உட்காந்துட்டு இருக்கவருக்கு எரியா சோறு போடுறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அந்த நிர்வாகிகள் இருந்து எங்க சும்மா உட்கறது அப்படி ஒன்றும் எளிமையான காரியம் இல்லைங்க, அதனால் அப்படின்ட்டு இந்த அதிகாரி ஒன்றும் பேசிக்கல, வீட்டுக்கு போயிடுறார். போனோன்னா அவருக்கு மனசில் ஒரு எண்ணம், சும்மா உட்கறது அத்தனை துன்பமா, உட்காந்து பார்த்துருவோமே நாளைக்கு பார்த்துக்கிறேன் அந்த ஆளை நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முயற்சி பண்ணுறாரு. போய் எப்படி பேசாமல் அந்த இடத்துல வீட்டில் உட்கார்றாரு. அப்படியே உட்காரும்பொழுது இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அந்த இதில் நல்ல அப்படியே ஈசி சேரில் உட்கார்றாரு. உட்காரும்பொழுது அப்படியே மனைவியை பற்றி ஒரு சிந்தனை, பிள்ளைகளை பற்றி ஒரு சிந்தனை, அப்படி எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை, வீட்டை பற்றி ஒரு சிந்தனை. ஒரு செகண்ட் அப்படி டே பெசாமல் தானே உட்காரணும்னு நினச்சோம், பெசாமல் உட்கார்றோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இப்படி உட்கார்றாங்க. மனைவி வந்து காப்பி ஒன்று வைக்கிறாங்க, அந்த காப்பியினுடைய மனம் அவங்களுக்கு தெரியுது. அட புத்தி அதுக்குள்ளே அசைஞ்சிருச்சு, ஆஹா காப்பி அப்படின்னு வந்தோன்னா அந்த ஒரு அசைவு. அப்புறம் வீட்டுக்காரம்மா எங்கே இப்படி கொஞ்சம் இது போகணும் அதுன்னா அப்படியா ஆ சரி ஆ அதை பற்றின ஒரு யோசனை. அந்த நாள் முழுக்க அவரால் சும்மா இருக்கவே முடியல, ஏதாவது ஒரு யோசனை, ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில் கிளம்பி வந்தாராம், சும்மா இருக்கிற சாமியாருக்கு ரெண்டு பட்ட சோறுன்னு இவரே எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். இனிமேல் மாதம் மாதம் இதை பண்ணுங்கய்யா அப்படின்னு இவரே எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். அப்போ மனமானது அமைதியாவதற்கு அப்படிங்கிறது மிகுந்த கடினமானது. என்ன பிறப்பு எடுக்க வச்சதுக்கே அதுதான் காரணம், மனசை பற்றி மட்டும் இச்சாசக்திங்கிறத மட்டும் எவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்க பாருங்க. மனதனுடைய அசைவு அனைத்து துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக சரிங்களா. ஸோ இதுதான் இச்சாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் அந்த கரணம்னு சொல்லக்கூடிய மனம் சித்தம் புத்தி மூணுமே இந்த இடத்துல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் இதுக்கு உருவம் இல்லை. இப்போது இந்த மனம் சித்தம் புத்தி அப்படிங்கிறது ஒன்றா சேர்த்து சொல்லணும்னா தான் இச்சாசக்தி. இதனுடைய செயல் என்ன ஆகுது, இப்போ இந்த இடத்துல அமைதி ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெளிந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ஏ பெசாமர்றா அப்படின்னா பெசாம ஆகிக்கணும். வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, மனம் ஒரு பெய் குரங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏ அமைதியாடுறா அப்படின்னு அவங்க அமைதி படுத்த முடியும். என்ன பழக்கம் சரிங்களா, படுத்த முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிரியாசக்தி செயல், கிரியைன்னு என்ன செயலாக நம்ம மாற்றுறோம். இந்த செயலாக மாற்றுறதுக்கு என்ன வரும், அகங்காரம் நான் என்ற ஆணவ மலம் அப்படிங்கிறது கூடும் சரிங்களா. உயிரோடவே இயற்கையாகவே ஆணவ மலம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆணவ மலம் செயல்படுவதற்கு மனமான அந்த ஒரு ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது வருது, இச்சாசக்தி அப்படிங்கிற அந்த இடத்துல தேவைப்படுது. அந்த இச்சாசக்தி பார்த்துறதெல்லாம் ஆசைப்படும் போது இது தன்னோட பொருத்தி பார்த்துக்குது, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் சித்தம் புத்தி வேலை செய்யுது. அகங்காரம்னு வேலை செய்ய போகும்பொழுது இந்த இடத்துல செயலாக அது மாறுது. இப்போ செயலாக மாறுறதுக்கு ஒரு உருவம் வேணும். அப்போ மனம் என்ன பண்ணுது, இந்த செயலை செய்வதற்கு இந்த சட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம் விருப்பப்பட்ட செயலை செய்யலாம், கிருமிகளாகவோ இல்லை செடிதலைகளாகவோ தாவர ஜங்கமங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தினா மிருகங்களாகவோ மனிதர்களாகவோ தேவர்களாகவோ தெய்வமாகவோ ஏதோ ஒரு சட்டையை அது போட்டுக்குது. ஓர் அறிவிலிருந்து
ஆறறிவிற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா உருவங்களுக்கு உண்டான தேவைக்கேற்றார் போல சட்டையும் கால அளவையும் எடுத்துக்கொண்டு அந்த மனமானது ஒரு 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 சட்டையை உருவாக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல போயிருது. எதுக்கு? செயல் செய்வதற்காக. இந்த இடத்துல தாங்க கர்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கூடுது நம்ம கூட. ஏற்கனவே மூன்று மலங்களில் ஒரு மலம் நம்ம கூடவே இருக்குது. உயிரோடு இருக்கக்கூடியதுன்னா ஆணவ மலம் அப்படிங்கிற நம்ம கூடவே இருக்குது. இந்த ஆணவ மலத்தின் மூலமாக செயல் கிரியை அப்படிங்கிறது ஒன்று செய்கிறோம். கூட அந்த ஆணவ மலத்தோட செயல்ங்கிறது ஆரம்பித்த உடனேயே நம்மக்கிட்ட என்ன வந்துடுது? கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு மலங்கள் கூடுது. இப்போ மும்மலங் நம்ம கூட சேர்ந்துருச்சு, ஆணவம் கண்மம் மாயை. இந்த கண்மம் அப்படிங்கிறத தமிழ் சொல்லுங்க, அதை தான் நம்ம கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். கண்மம் கர்மம் எல்லாம் ஒன்று தான். சரி, இந்த ஆணவம் கண்மம் மாயை மூணு நம்ம கூட சேர்ந்துருச்சு, பிறப்பிறப்புக்குள்ளே சிக்கிட்டேங்க. சட்டையை தான் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பிறப்பிறப்பு இந்த சுழற்சிக்குள்ளே அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம முன்னமே என்ன பார்த்தோம்? இந்த உடலும் ஒரு வகையான சக்தி ரூபம்தான். என்ன அந்த சக்தி ரூபம்? திட சம்பந்தமாக மாறிடுச்சு. இந்த திட சம்பந்தமாக எப்படி மாறிச்சு? இந்த பூ உலகை மட்டும் வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னால், பூ உலகம் எதன் அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது? பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. பஞ்சபூதங்கள் அடிப்படையிலே அதனுடைய தன்மைகளை ஒருவாறாக எடுத்துக்கொண்டு இந்த ஐம்புலன்களும் பொறிகளும் புலன்களும் உருவாச்சு. பொறி அப்படின்னு சொன்னால் மெய்வாய் கண் மூக்கு செவி. புலன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உணர்வுகள், வாய் பேசுது, கண் பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நுகருது, உடல் உணருது. அப்போது பொறிகளும் புலன்களும் உருவாகுது. இந்த பொறிகளும் புலன்களினுடைய அடிமைப்பட்டே இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஐந்து அறிவுகளை இயக்கக்கூடிய ஆறாம் அறிவு மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மனசு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் அதுதான் காரணம் அப்படிங்கிறதே அது உணராமல் எல்லாருந்தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த உலக விஷயத்தோடு அப்படியே இறப்பும் பிறப்பும் அது வாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுதான் கிரிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இச்சாசக்தியிலையும் சரி, கிரியாசக்தியிலையும் சரி, இரண்டு படிநிலைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தன்மைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஒரு தன்மை அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல கிடையாது. இச்சாசக்தியிலையும் கிரியாசக்தியிலையும் இரண்டுங்கிற தன்மை உண்டு. நன்மை தீமை, அது இது நான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இந்த உலக சம்பந்தமாக நம்மளுடைய வாழ்வை அப்படியே இன்பது துன்பங்களோடு சேர்ந்து அது பாட்டுக்கு நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்கும். ஒரு சிலர் ஒரே பிறப்பில் ஞானம் அடைந்தவர்கள் உண்டு அப்படிங்கிறார் வசிஷ்டர். பல லட்சம் பிறப்பு எடுத்தாலுமே முக்தி பேர் செல்லாதவர்கள் உண்டுன்னு சொல்கிறார். சரி, எதுவானாலும் சரி, ஒரு ஒரு கட்டத்தில் நமக்கு போர் அடிக்கும் இல்லையா? ஒரே பிறப்பில் சில வருடங்களுக்கு பிறகு நமக்கு போர் அடிக்கலாம், இல்லை பல ஆயிரம் பல லட்சம் பிறப்புகளுக்கு அப்புறம் ஒரு போர் அடிக்கலாம். மனம் ஒரு ஒரு வாரம் அப்படியே துவண்டு போகக்கூடும். என்னடா இது, ஒரு மாதிரியே இருக்கே, போர் அடிக்குதே, எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டே வரமாட்டேங்குதே. ஏன்னா அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ். இத்தனை தடவை சேர்த்துனதை அந்த மனம் வந்து அறிவை சேர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயத்தை உணர்ந்து இந்த மூளைக்கு எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி தெரியும். இதை இயக்கக்கூடிய மனசிற்கு வந்து பழசு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்போ அது என்னென்னா, இயற்கையாகவே ஒரு காரியங்கள் மேலே வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிடிப்பற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது அது கொண்டு போய் நின்றோம், நிறுத்திடும். சரிங்களா? இந்த நிலையில் தான் பொறிகளும் புலன்களும் பஞ்சபூதங்கள் மட்டும் கிடையாது, இதற்கு அப்பாற்பட்டு என்னமோ இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடுதல் வரும். அந்த தேடுதல் எங்கே கொண்டு போகும்னா, ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதையில் கொண்டே நம்மளை நிறுத்தும். இதில் வேடிக்கை என்னன்னு பாருங்களேன், இந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான சக்தின்னு இருக்கு பாருங்க, அதை முழுமையாக அடைவதற்கே அதே இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் தான் தேவைப்படும். அதனால தான் என்ன சொன்னேன், பிறப்பு முதல் முக்தி வரை இச்சை கிரியை அவசியம் இருந்தே தீரும். நம்ம கூட ஞானம் அடைய வேண்டுங்கிற ஒரு எண்ணம், ஞானம் அடைய வேண்டுங்கிற எண்ணத்தை நோக்கி செல்லுவதுங்கிறது ஒரு செயல். எண்ணம் கிரியையாகவும், எண்ணம் வந்து இச்சையாகவும் செயல் கிரியையாகவும் மாறும். அதனுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரியை சக்தி, அந்த ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஞான நிலையில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். இந்த இடத்துக்கு போகும்பொழுது அதுவே முக்தி பேர் பிறவாநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு எதுவும் ரெண்டுன்னெல்லாம் அந்த இடத்துல தோணாது. அந்த இடத்துல இச்சை கிரியை ஞானம்ங்கிறதும் இல்லாமல் போயிடும். அந்த சமநிலை, அங்கே எதுவுமே இல்லாத நிலம், எதுவுமே இல்லாத தன்மையில் சமநிலையில் நம்ம போய் நின்றுவோம். அப்போது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், இல்லை அதை தாண்டி முக்தி பேர் வரைக்கும் இச்சையும் கிரியையும் அவசியம் நம்ம கூட இருந்தே தீரும். இந்த இரண்டு மாபெரும் சக்தியை எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனுடைய நுணுக்கம் தெரிஞ்சு பயன்படுத்தணும்னா, ஒன்றா இந்த உலக வாழ்வோடு இருந்து கண்மத்தையும் மாயையும் கூடி இருந்து அகம்பாவத்தினால
உலக வாழ்வோடு சேர்ந்திருந்து நம்ம இறப்பு பிறப்பிறப்பான சுழற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கலாம். வேண்டாஞ்சாமே, நான் இந்த பக்கம் போகிறேன், நான் ஞான வழியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பிறவிலேயோ ஒரு சில பிறவிகள்லையோ பிறவா நிலை அப்படிங்கக்கூடிய முக்தி பேர் அப்படிங்கிறத அடைஞ்சிடலாம். வந்த இடத்துக்கே வீட்டுக்கே எதையும் போயிட வேண்டியதுதான், ஆளை உடிச்சாமே என்னை போதும் அப்படின்னு சொல்லி போயிடலாம். இதற்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேற்று பதிவில் அது ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். இறை அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். பட் எனிவே ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் ஞான நிலை அப்படிங்கிறத எப்படி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்திங்கிற இந்த மூணு, ஒரு 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 ஆன்மாவை, ஒரு பிறப்பை எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் விளக்கம் எளிமையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய சக்தியினுடைய அளவு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா? ஸோ யா, புரிஞ்சுருக்கும், பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நேதனங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.